ஆசிய கோப்பை சூப்பர் ஃபோர் சுற்று பங்களாதேஷ் அணிக்கு பாடை கட்டிய இந்திய அணி. 10 ஓவரில் இந்தியா அபார வெற்றி. அதாவது இந்த வருடத்திற்கான ஆசிய கோப்பை தொடர் ஆகஸ்ட் 30ஆம் தேதி தொடங்கி தற்போது நடந்து வருகிறது. இந்த முறை ஆசிய கோப்பை தொடரில் தொடரை நடத்தும் அணிகளாக இலங்கை மற்றும் பாகிஸ்தானுடன் இந்தியா, வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் மற்றும் நேபாளம் என மொத்தம் 6 அணிகள் களமிறங்கியுள்ளது. இதில் நேபாளம் அணி முதல் முறையாக ஆசிய கோப்பை தொடரில் களம் காண்கிறது. ஆகஸ்ட் 30ஆம் தேதி முதல் செப்டம்பர் 17ஆம் தேதி வரை திட்டமிடப்பட்டுள்ள இந்த தொடரில் மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுவது இந்தியா பாகிஸ்தான் மோதல்தான். இந்தியாவும் பாகிஸ்தானும் சிறப்பாக குரூப் சுற்று தொடங்கி சூப்பர் ஃபோர் போட்டி மற்றும் இறுதிப் போட்டி என மொத்தம் 3 போட்டிகளில் நேருக்கு நேராக மோத முடியும் என்பதால் ரசிகர்கள் மத்தியில் இந்த தொடர் பெரும் எதிர்பார்ப்பை கிளப்பியுள்ளது. இதில் ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான குழு அளவிலான போட்டி மழையால் பாதிப்படைந்ததால் போட்டி முடிவு எட்டப்படாமலேயே முடித்து கொள்ளப்பட்டது. இந்த போட்டியில் டாஸை வென்று பேட்டிங்கை தேர்வு செய்த இந்திய அணி தொடக்கத்தில் மலமளவென விக்கெட்டுகளை இழந்தது. குறிப்பாக பாகிஸ்தான் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் அஃப்ரிடியின் தாக்குதலில் ஓப்பனிங் ஆர்டர் பேட்ஸ்மேன்களை வீழ்த்தினார். அதன் பின்னர் கைகோர்த்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களான இசான் கிஷான் மற்றும் ஹார்திக் பாண்டியா இருவரும் மிகவும் பொறுப்பாக விளையாடி இந்திய அணியின் ஸ்கோரை கௌரவமான ஸ்கோராக மாற்றினார்கள். இறுதியில் இந்திய அணி 48.5 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 266 ரன்கள் சேர்த்திருந்தது. அதன் பின்னர் பாகிஸ்தான் அணி களமிறங்குவதற்கு முன்பாகவே கனமழை பெய்து ஆடுகளத்தின் அவுட்ஃபீல்டிங்கில் மழை தேங்கியதால் போட்டி மேற்கொண்டு நடத்தப்படவில்லை. இதனால் போட்டி முடிவு இல்லாமல் முடித்து கொள்ளப்பட்டது. மேலும் தற்போது இந்த தொடர் சூப்பர் ஃபோர் சுற்றை எட்டியுள்ளதால் இன்னும் சூடு பிடிக்க தொடங்கியுள்ளது. இந்த சுற்றிலும் இந்தியா பாகிஸ்தான் ஆட்டம் உள்ளதால் கிரிக்கெட் ரசிகர்கள் இந்த போட்டி மழையால் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது என வேண்டிக் கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் அணியின் அதிரடி ஆட்டக்காரரும் கேப்டனுமான பாபர் அசாம் செய்தியாளர்களிடம் பேசுகையில், பாகிஸ்தான் அணி எப்போதும் ஒரு பெரிய ஆட்டத்திற்காக தயாராகத்தான் உள்ளது என்றும், இந்திய அணிக்கு எதிரான சூப்பர் ஃபோர் சுற்றில் எங்களது 100% திறனை காட்டுவோம் என தெரிவித்திருந்தார். சூப்பர் ஃபோர் சுற்றில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணி வரும் ஞாயிற்றுக்கிழமை இலங்கையில் உள்ள பிரமதேசா மைதானத்தில் இந்திய நேரப்படி 3 மணிக்கு மோத உள்ளது. இந்த போட்டியின் போதும் மழை குறுக்கிட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதே சமயம் இந்த போட்டிக்கு தயாராகும் வகையிலும் சூப்பர் ஃபோர் சுற்றுகளுக்கு தயாராகும் வகையிலும் சமீபத்தில் இந்திய அணியும் பங்களாதேஷ் அணியும் மோதியது. 20 ஓவர்களாக மட்டுமே இந்த பயிற்சி ஆட்டம் நடத்தப்பட்டது. அப்படியாக நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி நம்ம ரோஹித் சர்மாவின் கொல மாசான அதிரடியால் 20 ஓவர்கள் முடிவில் 231 ரன்களை எடுத்திருந்தது. இதில் ரோஹித் சர்மா மட்டுமே 109 ரன்களை விளாசியிருந்தார். அந்த பக்கமோ ஹார்திக் பாண்டியாவும் 61 ரன்களை அதிரடியாக விளாசியிருந்தார். பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய பங்களாதேஷ் அணியோ 133 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி படுதோல்வியை சந்தித்தது. அதாவது இந்திய அணி 10 ஓவரில் எடுத்த ரன்னை கூட 20 ஓவர்கள் விளையாடியும் பங்களாதேஷ் அணியால் எடுக்க முடியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வெற்றி என்பது சூப்பர் ஃபோர் சுற்றில் பாகிஸ்தானை எதிர்கொள்ள இந்திய அணிக்கு கூடுதலான ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் என்றே நம்பலாம்.